ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரைஹான சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முறுமுறுப்பான காரமான மைதா பிஸ்கட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஈவினிங் டைமில் டீயோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம எல்லாருக்குமே ஈவினிங் டைமில் சீக்கிரமாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு டீயோட ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்துருக்க ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அப்போ கண்டிப்பாக இந்த பிஸ்கெட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மைதா பிஸ்கெட் பண்ணுறதுக்கு 10 நிமிஷம் போதும் நம்மளுக்கு, சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். ஓகே, இது எப்படி ரெடி பண்ணுறது, என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லோரும் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகே, வீடியோவை மிஸ் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 200 கிராம் மைதா, 2 ஸ்பூன் ரவா வறுத்து வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் சால்ட்டு, 1 ஸ்பூன் சீரகம், பொரிச்சு எடுக்க ஆயில், அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். மைதா வந்து நான் ஃபஸ்ட்டு சளிச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ரவா வந்து வறுத்துட்டு வச்சுருக்கேன் பொன்னிறமாக. 2 ஸ்பூன் ரவா வந்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சால்ட்டு, மிளகாத்தூள் அப்படியே போட்டுக்கலாம். அப்புறம் சீரகம் வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம். நீங்கள் வந்து மிளகாத்தூளுக்கு பதில் இஞ்சி பச்சை மிளகாய் கூட நல்லா அரைச்சிட்டு இதோட சேர்த்து செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். கிரீமிங் சாஸுக்கு செம்மையாக இருக்கும் டீயோடு சேர்த்து சாப்பிட. எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நான் வந்து எடுத்து வச்சுருந்த 2 ஸ்பூன் நெய்யை வந்து நான் உருக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். நெய் சூடு வர அளவுக்கு உருக்கிக்கலாம். ஓகே, நெய்யோடு சேர்த்து மாவு நல்லா கிளறி தச்சு, இப்போ அடுத்து வந்து நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசஞ்சு எடுத்துடலாம். நல்லா கசிஞ்சாச்சு, இந்த மாதிரி கசிஞ்சிங்க அப்படி சாஃப்டாக இருக்கு பாருங்க, இந்த மாதிரி நல்லா கசிஞ்சிங்க. நல்லா கசிஞ்சதில் தான் இருக்குது, அப்போ தான் நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்கும். இதில் நம்ம வந்து சோடா உப்பு எதுவுமே கலக்கலை, வெறும் வந்து நெய் மட்டும்தான் கலந்துருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சோடா உப்பு சேர்த்துக்கலாம். ஓகே, பிசைஞ்சு மாவை இப்போ நான் ரெண்டாக பிடிச்சிட்டு சின்ன சின்ன பால்ஸாக போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம ஒன்று எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மாவு போட்டு சப்பாத்தி மாதிரி வளர்த்துக்கலாம். ஓகே, இதே போல் நல்லா ரவுண்டு ஷேப்பில் வளர்த்துங்க, இந்த அளவுக்கு மெலிசாக வளர்த்துங்க. நம்ம பிஸ்கெட் பண்ணும்போது பொரிச்சு எடுக்கும்போது அது நல்லா பெருசாக இருக்கும். இப்போ நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். நான் வந்து மெல்லிசாக போடுறேன், இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி. இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு, நம்ம வந்து இதை பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி தேவையான அளவு ஆயில் விட்டு ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஹீட் ஆகிடுச்சு, இப்போ நம்ம வந்து பிஸ்கெட்லாம் பொரிச்சு எடுத்துக்கலாம்.
ஓகே, நான் இப்போ எல்லா பிஸ்கெட்டையும் பொரிச்சு எடுத்துட்டேன். நான் வந்து நீட்டு ஷேப்பில் வந்து கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் தேவையோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி உப்பி வந்திருக்குன்னு, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஓகே, மொறுமொறுப்பான டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய அருமையான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.